ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக அதிமுக ஆதரவுடன் பாமகவை சேர்ந்த மாக்க ஸ்டாலின் வெற்றி. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் ஆடுதுறை பேரூராட்சியில் கடந்த 4ஆம் தேதி தலைவர் தேர்தல் நடைபெற்றது. அப்போது திமுக கவுன்சிலர்கள் 3 பேர் வராத நிலையில் தேர்தல் நடத்துவதாக செயல் அலுவலர் இளவரசன் தெரிவித்தார். திமுக உறுப்பினர்கள் தேர்தல் நடத்தக்கூடாது என வலியுறுத்தி மதிமுக, திமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் தேர்தல்களுக்கான விண்ணப்பங்களை கிழித்ததால் தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாமக, அதிமுக சுயேட்சை உறுப்பினர்கள் 8 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தலை உடனடியாக உரிய பாதுகாப்புடன் நடத்த வேண்டும் என வழக்கு தொடர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இன்று காலை தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் உறுதிமொழி அளித்தது. அதன்படி இன்று பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் ஆடுதுறை பெருவராட்சியில் கும்பகோணம் கோட்டாட்சியர் கண்காணிப்பில் தேர்தல் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் நடைபெற இருந்தது. காலை 10:30 வரையும் திமுக, மதிமுக உறுப்பினர்கள் 7 நபர்களும் வராததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மீதமுள்ள அதிமுக மற்றும் பாமக சுயேட்சை உறுப்பினர்கள் 8 பேர் வந்திருந்தனர். பாமக சார்பில் பேரூராட்சி தலைவர் பதவிக்கு மாக்க ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்ததால், எதிராக யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் மாக்க ஸ்டாலின் பேரூராட்சி தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். துணைத் தலைவராக அதிமுகவை சேர்ந்தவர் தேர்ந்தெடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.